நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலையமலர் நிகழ்ச்சியின் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் சுபகிருது வருஷம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி ஏப்ரல் 18/4/2022 திங்கட்கிழமை. இன்றைய தினம் துதியை திதி. இன்றைய துதியை திதி 7:24 வரை, அதன் பிறகு திருத்தியை திதி வருகிறது. விசாகம் நட்சத்திரம் 3:38 வரை விசாகம் நட்சத்திரம், அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். சித்தி நாம யுகம் தைத்துலாக்கணம் நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. விசாகமும் திங்கட்கிழமையும் சேரும் போது மரணயோகம், அனுஷமும் திங்கட்கிழமையும் சேரும் போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமையன்று இன்றைய தினம் 3:38 வரை மரணயோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. இன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். பொதுவாக விசாகத்தில் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் தடைப்படும் என்று கூறுவார்கள். ஆகவே இன்றைய தினம் சுபகாரியங்களை தவிர்க்கப்பட வேண்டும். அவசியமான நல்ல காரியங்களை முருகப்பெருமானையோ அல்லது அம்பாளையோ வழிபாடு செய்துவிட்டு செய்யலாம். வேறு தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் ராகு காலம் காலை 7:30 பிறகு 9 வரை, யமகண்டம் காலை 10:30 பிறகு நண்பகல் 12 வரை, சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசி மீனராசி. இன்றைய தினம் வதைத்தாரவுண நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களை பிறந்திருக்க வதைத்தாரை அவர்கள் எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. அவசியமான காரியங்களை கூட அவர்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. மற்றவர்களுக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபஹோரை நல்ல நேரங்கள். பகல் 12:15 பிறகு நண்பகல் 2:03 வரை, மாலை 6:03 பிறகு இரவு 9:03 வரை. இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்யுங்கள். நன்மைகளை நீங்கள் பெற முடியும். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து ஏற்றங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். இன்றைய தினம் விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பது, சுப விரயங்கள் நடக்கும். லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். லாப நோக்கத்தோடு செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். நன்மையும் தீமையும் கலந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. மிகவும் நன்றாக யோசித்து செயல்பட்டால் வெற்றி இன்றைய தினம் நிச்சயமாகவே கிடைக்கும். ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான தினமாக அமைகிறது. நல்ல மன மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தினமாக இருக்கிறது. ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகளெல்லாம் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தந்தை விஷயமாக செலவினங்கள் ஆகும். செலவினங்களுக்கேற்ற வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது இன்றைய தினத்திலே படிப்பு விஷயமாக சுப செலவுகள் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகளில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இருந்தாலும் காலதாமதங்கள் ஆகும். காலதாமதம் ஆன பிறகு அதன் பிறகு வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய தினத்திலே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது சிவ வழிபாடு செய்யுங்கள். நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் ஓரளவு படிப்படியாக குறைந்து நன்மைகளை நீங்கள் பெற முடியும். கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசி குருடைய பார்வையும் இருக்கிறது, சனியுடைய பார்வையும் இருக்கிறது, திருஷ்டியும் இருக்கிறது, தெய்வ பலமும் இருக்கிறது. தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யுங்கள். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைய முடியும். சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்ல பாக்கியமும் அந்தஸ்தையும் புகழையும் தருகின்ற நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் இளைய சகோதரனுக்கு சிறு உடற்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மூத்த சகோதரனுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. லட்சுமிகரமாக பணம் கொளிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. அதன் மூலமாக எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனுடன் சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும்.
பெண்களால் ஏற்றம் கறக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதனும் உங்கள் ராசிக்கு ஏழு குடையனும் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார்கள். ஆகவே கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சுப காரியங்களுக்கும் தெய்வ காரியங்களுக்கும் சென்றுட்டு வருவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யலாம். கடன் வாங்கி தொழிலிலே முதலீடு செய்வது தகாது. உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். பிரச்சனைகள் இல்லாத பெருவாழ்வு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்றைக்கு தினம் மிக அதிகமாகவே இருக்கிறது. மனக்குழப்பங்கள் நீங்கி நன்மைகளை பெற முடியும். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. லட்சுமிகரமான தினமாக இருக்கிறது. எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் நான்காம் இடத்தில் இருந்து ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே உறவினர்களால் லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இரண்டாம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதனால் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் விரைவில் அது தீர்ந்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சூரியன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். புதிய முயற்சிகள் அதிர்ந்தினும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஸ்திரமான பலம் உங்களுக்கு இருக்கிறது. எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம். வேறு இடங்களுக்கு மாற்றலாகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சுக்கன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இரண்டாம் இடத்திற்கான செவ்வாயும் சுக்கனும் பூமி லாபத்தை கொடுப்பார்கள். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்றதனமாக இன்றைய தினம் இருக்கிறது. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருபவன் ஆட்சி பெற்றிருக்கிறார். உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடந்து அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். செலவினங்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வரவுகளும் உங்களுக்கு கிடைப்பதனால் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்காது. குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இருந்தாலும் இன்றைய தினத்திலே சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. எந்த முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் இன்றைய தினம் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெறுவீர்கள். இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.